ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತತ್ನೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ காஞ்சி பெரியவாளுடைய திருவடிகளே சரணம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக குரு பயிற்சி பலன்கள் என்பதை பற்றி வரிசையாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். அந்த வரிசையில் தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போது சமசத்தம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார். குறிப்பாக குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களில் வருவது மிகவும் விசேஷம். குருபலம் என்று சொல்வார்கள். அதிலே 7 இடம் என்று சொல்வது சமசப்தம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட சிறந்த பலன்கள் 9 இடத்திற்கும் கொடுக்கும். இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. இதை பற்றி விளக்கமாக இப்போது பார்க்கலாம். உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தையும் ராசியையும் 3 இடத்தையும் பார்க்கிறார். இதனால் என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4 இடத்திற்கும் 7 இடத்திற்கும், அதாவது கன்னிராசிக்கு 4 இடத்துக்கும் 7 இடத்துக்கும் அதிபதியானவர் குரு பகவான். 2 கேந்திரங்களுக்கு அதிபதி, இன்னொரு கேந்திரத்துக்கு வந்து அமர்கிறார். இது ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் திரிகோணம் அடைந்தாலும் சரி, கேந்திரத்தில் அமைந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களைத்தான் கொடுப்பார். அந்த வகையில் குரு பகவான் இப்போது தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக வந்து அமர்ந்திருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்படி ஒரு நேரம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை இதுவரையிலும் எல்லா விஷயத்திலும் தடுமாற வைத்தவர் குரு பகவான், ராகு பகவான் எல்லாம் சார். உங்களுடைய ராசிக்கு சில கிரகங்கள் உங்களை நிலை தடுமாற வைத்து, உங்களை சுயசிந்தனை இல்லாமல் செய்து, எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருந்த ஒரு கிரக நிலைமை மாறி இப்போது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்திற்கு. மே மாதம் 23 பிறகு சனி வக்கரம் அடைவது உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ஜாதகப்படியும் சரி, உங்களுடைய ராசிப்படியும் சரி, மிக மிக ஒரு நல்ல நிலைமையிலே உங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலமாக இந்த காலம் அமையும். குரு பேசினாலே 7 இடத்துக்கு குரு வந்திருப்பதனாலே திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, மகப்பேர் இல்லாதவர்களுக்கு மகப்பேர் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைகிறது. உங்களுக்கு மிகுந்த வாக்குவன்மை ஏற்படக்கூடிய காலம். உங்களுடைய வாக்கிலே ஒரு தெளிமை, உங்களுடைய பேச்சிலே ஒரு ஸ்திரம், ஒரு உறுதி, இவையெல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையும். பொதுவாக சொல்லப்போனால் இனி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக கூட இந்த காலகட்டம் அமையும். குரு பேச்சினால் திருமணம் கைகூடும், அதே போல் உத்தியோகங்கள் கூடும், வாக்குவன்மை சிறப்பாக இருக்கும், வருவாய் அதிகமாக இருக்கும், பொருள் வருவாய் வந்து மிகவும் சிறப்பாகும் என்று தெரிகிறது. இதே போல் நெருக்கடிகளில் நிறைய இருந்திருக்கலாம் இந்த காலத்தில். உடற்பிரச்சனையாலோ, தொழில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படினாலே நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். நீ ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், நீ தான் எல்லாத்துக்கும் வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி வந்திருக்கும் எல்லாத்துக்கும். எதுக்கு எடுத்தாலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியாது. அப்படி ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இதுவரையிலும் கிரகங்கள் இருந்தன. இப்போது அவை எல்லாம் நீங்கி ஒரு கனவு நனவாகின்ற நேரம். இது கூட நடக்குமா, இதுவும் உண்மைதானா என்று நம்ம நீங்கள் நினைத்து நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பல வகைகளிலே உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலமாகவும் இருக்கும். ராசியை குரு பார்ப்பதனாலே அந்தஸ்து செல்வாக்கு எல்லாம் கூடும். லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே தொட்டதற்கெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். தொட்ட தொழில்கள் எல்லாம் தொடங்கும். அதே போல் மூத்த சகோதரர்கள் வழியிலே மிக மிக நன்மைகள் ஏற்படும். உறவினர்கள் உங்களோடு நல்ல உறவோடு சந்தோஷத்துடன் ஒரு ஒற்றுமையுடன் இருப்பார்கள். மூன்றாம் இடத்தை குரு வந்து பார்ப்பதனாலே உங்களுடைய தைரியம் வீரிய விருத்தி என்று சொல்வார்கள். அதனாலே உங்களுடைய மனத்திலே வந்து ஒரு எந்த வேலையும் ஒரு தைரியமாக செய்யக்கூடிய வந்து ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது.
பொருள் வரம் அதனாலே அதிகமாக ஏற்படும். அதனாலே அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது உடல்கள் ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த உடல்களிலே ஒரு நம்பிக்கை ஒரு திறமை இருக்கும். சில பேர் வந்து அந்த மூன்றாம் இடம் வந்து மாமியார் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மூணாம் இடத்தை குரு பார்த்தனால அந்த மாமியார் வீட்டில் இருக்கிற உறவுகள் கூட நல்லா இருக்கும். சில பேர் மாமியார் மருமகளுக்கும் அடிக்கடி ஆகாது. இப்போ அவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் வந்து மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆகாது. அப்படின்ற மாமனார் என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ளை கூப்பிட்டு இந்தாங்க மாப்பிள்ளை இருந்தாங்க ஏதோ ஒரு அரியர் வந்துருக்கு பணம் வந்துருக்கு இருந்தாங்க வச்சுங்க அப்படின்னு கொடுப்பார். மாப்பிள்ளை கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார். இப்படி மாமனார் மாமியார் விட்டு உறவு வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிகவும் உயர்வானதாகவும் மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமைகிறது. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க வேண்டும், சற்று கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தெரிகிறது. ஏன்னா யாராவது உங்களை ஏதாவது ஒரு டச் கிள்ளிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது உங்களுக்கு கோவம் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த காலத்தில் இருந்தது. அதனால் எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமாக ஆகிட்டு இருக்கும் சில பேருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இப்போ அந்த கோபம் எல்லாம் குறையும். இருந்தாலும் கூட விட்ட குறை தொட்ட குறையாக அந்த கோபத்தை வைத்து கொள்ளக்கூடாது. எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் நீங்கள் தாராளமாக விடுபட்டு வெளியே வந்து விடலாம். பூர்வீக சொத்துக்களிலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இப்போது சரியாகிவிடும். உங்களுக்கு ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் புதிய நட்புகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். புதிதாக எந்த நட்புகளையும் எதிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டாம். அதற்கடுத்தது குரு எவ்வளோ தான் நன்மைகள் செய்தாலும் சில பேருக்கு சில நட்புகளினாலே பிரச்சனைகளும் குடும்பத்தில் நஷ்டமும் அதனாலே தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்குமான ஒரு நேரமாகவும் இது இருக்கும். ஆகினாலே புதிய நண்பர்களையும் புதிய தொடர்புகளையும் புதுப்பித்து கொள்ள வேண்டாம். அதுக்காக இவங்க வேண்டியவங்க அவங்க வேண்டாம் அதை சொல்லி எதுவும் பிரித்து பார்க்க வேண்டாம். பொதுவாக நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருந்தால் எந்த தொந்தரவும் வராது. திடீரென்று அறிமுகங்கள் யாருமே வந்து நம்முடைய நன்மைக்காக யாரும் அறிமுகமாக மாட்டார்கள். நம்மை அவர்களுடைய நல்லதுக்காகத்தான் பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களாகத்தான் புதிய புதிய நண்பர்கள் சேருவார்கள். அப்படிப்பட்ட நட்பை எல்லாம் முறியடித்து விலக்கிவிட வேண்டும். அப்படி செய்தால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அதையும் மனதிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் சில பேருக்கு சொல்லப்படால் ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வேலைக்கு வேலை ஒழுங்காக சாப்பிடணும், காரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், எண்ணெய் வசதிகளையும் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சில பேருக்கு உஷ்ணம் அதிகமாகிறதுனாலே வந்து பயிற்சி என்று சொல்லக்கூடிய மூல வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரும். அதனால் காரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். உஷ்ண சம்பந்தமான வசதிகள் எதையும் சாப்பிடக்கூடாது. வெயில் அலையிறதோ மற்ற விஷயங்கள் எல்லாம் குறைத்துக்கொண்டு சற்று உடல் நலத்திலே அக்கறை காட்ட வேண்டும். அப்படி பிரச்சனைகள் சின்ன சின்னதாக இருந்தால் கூட உடனடியாக மருத்துவரிடம் காட்டி அதுக்குண்டான தீர்வுகளை மேற்கொள்வது மிகவும் சௌகரியமாக இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அலுவலகங்களிலே பதவி உயர்வு ஏற்படும், இல்லை என்றால் உயர்ந்த பதவிகளில் வேறு இடங்களுக்கு வேலை செய்திருக்கக்கூடிய காலமாக கூட இந்த காலம் அமைகிறது. ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி போகிறது, இந்த கம்பெனியில் இருக்கிறத விட அந்த அடுத்த கம்பெனி போனால் பொசிஷன் அதிகமாக இருக்கும், பணம் வரவு அதிகமாக இருக்கும். அப்படி சில பேருக்கு வந்து வேலை மாறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடைய ஜாதகத்து பிரகாரம் கணவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கணவனுடைய ஜாதக பிரகாரம் கணவன் கன்னிராசிக்காரன் இருந்தால் மனைவிக்கு ஆதாயம், மனைவி கன்னிராசியாக இருந்தால் அதனால் கணவனுக்கு ஆதாயம். இப்படி கூட குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அமையும். உங்களுக்கு இந்த நேரத்திலே வந்து அதிகமான பண உறவு இருப்பதனாலே நவீன வசதிகளை கொண்டு பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில பேர் இன்றைக்கி தான் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் வந்திருப்பா, ஒரு டிவி வந்திருக்கு, ஒரு மொபைல் வந்திருக்கு, இல்லை ஒரு கார் வந்திருக்கு, அதில் நிறைய ப்ரொஃபஷனல் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே போய் அதை வாங்கிடுவீங்க. நவீன பொருட்களை வாங்கக்கூடிய வந்து ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். தேவை இருந்தால் வாங்கலாம், அப்படி இல்லாவிட்டால் வாங்காமல் நிறுத்திக்கொள்வது ரொம்ப நல்லது. அதை நாம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதனால் தம்முடைய ராசி பிரகாரம் நவீன பொருட்களையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைகிறது. நீண்ட நேரத்தில் வாங்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு முறையில் நினச்சிட்டு இருப்போம். சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் அப்பப்போ என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சாதிச்சிடலாம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக இந்த வேலை செய்யணும், இல்லை இது மாதிரி ஒரு பொருளை வாங்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. அது ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்காது, தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால் நீண்ட நாட்களாக இருந்த கனவு ஒன்று நிறைவேறும் ஒரு காலம் என்று சொல்கிறார்கள்.
நிறைய ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டால் ரொம்ப நாளாக நினச்சிருந்துருப்பாங்க ஏதாவது ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னா அது இப்போ தான் நடக்கும், இதுவரை நடக்காது இப்போ நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் இது. ரிட்டையர்மெண்ட் காலம் ஒன்று நிறைவேறக்கூடிய காலம் என்று முக்கியமாக பெரிய 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 ஜோதிட வல்லுநர்கள் கூட இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள், அதை மறக்க வேண்டும். அதற்கு பிறகு உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் என்று முதலே சொல்லியிருக்கேன். அதனால் உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். சில பேருக்கு வந்து கூட்டு தொழில்களிலே வந்து ஆதாயம் அதிகமாக இருக்கும், சில பேர் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான் அதில் அதிகமாக நஷ்டம் இருக்கும். உழைப்பதற்கு தயாராக இருந்தாலும் உயர்வு கிடைப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். நல்லா பாட்டு போடுவீங்க ஆனால் அது உயர்வு கிடைக்காது, பணம் அதிகமாக வருமானம் வராது. அது அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் கேட்டால் யாரையாவது கூட்டு சேர்த்துக்கலாம், கூட்டு சேர்த்துட்டு தொழில் செஞ்சால் அதனால் வந்து அதிக ஆதாயம் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் கூட தங்களுடைய மேல் அதிகாரிகளோடு சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்து கொண்டு அவர்களோடு நன்றாக ஒத்துழைத்து அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கோ இல்லை அதனுடைய முன்னேற்றத்திற்கோ நீங்கள் பாடுபடுகிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த முன்னேற்றமும் உங்களுக்கு அந்த பதவி உயர்வும் அதிக அளவில் வருமானம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைகிறது. கூட்டுறவு என்று சொன்னால் கூட உடனிருக்கும் அதிகாரிகளோடு சேர்ந்து கொண்டு பாடுபட்டால் கூட அந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது, அதையும் பார்க்க வேண்டும். அந்நிய பாஷை அந்நிய மனிதர்களாலே ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் இந்த நேரத்தில் போயிட்டு வரலாம், போயிட்டு அங்கேயும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல பொருள் வரவோடு அங்கிருந்து திரும்பி வரலாம். அதற்கு ஏற்ற காலமாக இந்த காலம் அமைக்கிறது. உங்களுக்கு இந்த நேரத்தில் யாரை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது திருமலை தெய்வம் ஏழுமலையானை வழிபடுவதும் அதாவது மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த ஒரு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். மிதுன் ராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் வந்து மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவை வழிபடுவதனாலே தான் அதிகமான அளவில் அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். இந்த காலத்திலும் இந்த சமயத்திலும் இந்த குரு பேச்சு காலத்திலும் அதே போல் மகாவிஷ்ணுவை வழிபட்டு அதே போல் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆலயங்களுக்கு செல்வதும் சனிக்கிழமை என்றும் மகாவிஷ்ணுவிட்டு மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு இனி ஒரு காலம் ஒரு பொன்னான காலமாகவும் கனவுகள் நனவாகின்ற காலகட்டமாகவும் அமையும் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, கருவம்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர்.